சீனியர்களுக்கு வணக்கம். ஜூலை மாத ராசி பலன், ஜூலை மாதத்துடைய பிளானடரி பொசிஷன்ஸை கிளியராக டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலையிலும் ஏன் லைவ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம், மாத பலன் கொடுக்குறோம், சில பேருக்கு பயன்படாமல் கூட போகலாம். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. 9.5 lakhs ஃபாலோவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் டிவியில் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சென்னையில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளில் சூழ்நிலை வேறு, அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய மேரேஜ் பிளான், ஃபியூச்சர் பிளான், பிஸ்னஸ் பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால தான் ஓவராலாக ஒரு மாதத்துடைய பலனை உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்குறேன். இது ஒரு சிலருக்கு பயன்படாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறது என்னென்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் ஒவ்வொரு மாதமும் நான் கிளியராக சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் கால் பண்ணி ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க, பிறந்த குழந்தைக்கு ஒரு ஹாரோஸ்கோப் எழுதணும், 18 வயசு ஆச்சு என்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்க்கணும், ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணணும், 22 வயசு ஆகுது ஒரு வரன் பார்க்கணும், ஜாதகம் வேணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய ஜோசியர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் எங்களால் அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதனால தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதுவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி அக்யூரேட் டேட்டாவை கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதை தான் ஒவ்வொரு மாதமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு தான் அதிகம் பேருக்கு இது பயன்படுது. யாருக்கெல்லாம் பயன்படலையோ அவங்க இதை தவிர்க்கலாம். பயன்படுத்துகிறவங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதிக பேர் எங்களுக்கு வந்து தேங்க்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற இடத்துலேருந்தே மெயில் மூலிமா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கிட்ட ரீச் ஆகுது. அதுக்காக தான் ஒவ்வொரு மாதம் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே ஹாரோஸ்கோப் நீங்கள் அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணுறீங்க, மாத பலனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட உங்கள் டேட்டா இருக்கணும். அதை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்னே தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்ரி மந்த் ஐம் ரிப்பீட்டிங். இது வந்து ஒரு முறை நீங்கள் கேட்டதுனால திரும்ப திரும்ப 2 மாதம் 3 மாதம் பார்க்கும்போது ரிப்பீட்டாக தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ அதர் ரீசன். அது விரும்பாதவங்க ஸ்கிப் பண்ணலாம். தேங்க்யூ. கும்பராசி ஜூலை மாதம். கும்பம் எடுத்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் சனி 12ஆம் இடம், குரு 11th ஹவுஸில் வக்ரம், கேதுவோட செகண்ட் ஹவுஸில் செவ்வாய். ரொம்ப நல்ல விஷயம் செவ்வாய் செகண்ட் ஹவுஸில், இன்கம் ஹவுஸில். ஏன்னா கும்பத்துக்கு வந்து கரியர் பிளான்டே செவ்வாய் தான். ஸோ கும்பத்துக்கு எப்போல்லாம் கரியர் பிளான் வந்து செகண்ட் ஹவுஸில் வராரோ, உங்களுக்கு கரியர் ரிலேட்டாக ஏதோ ஒரு இன்கம் ஆர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் நியூ சேஞ்ச் இதெல்லாம் சான்ஸ் வந்து உருவாக்கி கொடுக்கும். சுக்கரன் நல்ல இடத்துல 4ஆம் இடத்துல ஆட்சியோடு இருக்கார். இது வந்து மாலவிய யோகம், சுக சௌகரியங்களை கொடுக்கும். புதுசாக நிறைய பேர் வாகனம் வாங்குறதுக்கு ஒரு ரைட் டைமாக இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஃபோர்ஸ் பண்ணும். பட் ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த கும்பராசியில் பிறந்திருந்தீங்கன்னா 7ரை சனி நடந்துட்டுருக்குன்னா உங்கள் பேரில் வண்டி வாங்காமல் உங்கள் பேரண்ட்ஸை யாரை பேர்லையாவது வாங்குறது பெட்டர், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா இந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் இந்த 18, 19, 20 இந்த இயர்ஸில் கும்பராசியில் பிறந்து வாகனம் வாங்குறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. நான் நிறைய பேருக்கு ஜென்ரலாகவே ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன், எப்பவுமே 7ரை சனி நடக்கும்போது உங்கள் பேரில் வண்டி வாங்காதீங்க. ஏன்னா சனி வந்து நிறைய சோதனையை கொடுக்கும். செகண்ட் ஹவுஸில் செவ்வாய் இருக்கிறது என்னென்னா வாக்கு நிதானம் வேணும். அது வந்து கரியருக்கு ஃபேவராக இருந்தாலும் கூட தன்னுடைய வாயாலேயே கெட்டு போனது மாதிரி ஏதாவது வார்த்தையை விட்டுடக்கூடாது. 11ல் வந்து குரு நல்லா இருக்கு, வக்ரம் அடிச்சிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, குரு ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கெயினுக்கு சப்போர்ட் பண்ணும். கேது கூட நல்ல இடத்துல தான் இருக்குது. சனி 12ல் இருக்கிறதுனால அலைச்சலும் விரயமும் அதிகரிக்கும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போக வேண்டி வரும், திடீர்னு விரயங்கள் உண்டு பண்ணிட்டோம், செலவுகள் உண்டு பண்ணோம், திடீர்னு ஹெல்த் வந்து உங்களுக்கு இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு ஆலோசனை ஒரு அன்சர்டனிட்டி கொண்டு வரும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து எங்கே இருக்காருன்னா 5th ஹவுஸில் சூரியனோட புதனோட கன்ஜெக்ஷனில் ராகு இருக்கும். இந்த மந்த் ஃபுல்லாக சூரியன் வந்து உங்களுக்கு 16th அவருடைய நகர்வு, அதாவது கும்பத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன். எப்போல்லாம் சூரியன் வந்து கும்பத்துக்கு 6ஆம் இடத்துல வருதோ அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர், நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதுவும் ஹீட் ரிலேட்டடாக வரும். 7ரை சனி ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கிறவங்க ஹெல்த்தும் கேர் எடுக்கணும், ட்ராவல் பண்ணும்போது கேர் எடுக்கணும், உங்களுடைய கரியர், உங்களுடைய எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே யூ ஹேவ் டு திங்க் ட்வைஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ரைட் டைம் இல்லை. ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த ஃபேமிலி சொத்தெல்லாம் வந்து பங்கு வரது காத்திருக்கீங்களோ, இல்லை ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், தான செட்டில்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த மந்தில் கும்பம்க்கு இதெல்லாம் ரொம்ப ஃபேவர். ஏதாவது ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரைட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா செவ்வாய் செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதால பூமியால் வரக்கூடிய லாபம் கிடைக்கும். சுக்கரன் 4ல் இருக்கிறதால கம்ஃபர்டபுளாக டீல் முடியும். சனி 12th ஹவுஸில் இருக்கிறதால தேர் மே பி அ ஸ்மால் டிலே பட் ரிசல்ட் கொடுக்கும். குரு 11ல் இருக்கிறதுனால லாபகரமாக நடக்கும். ஸோ கும்பம் ஒரு பக்கம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு பீரியடாக இருக்குது, இன்னொரு பக்கம் சில விஷயங்களுக்கு ஃபேவராகவும் இருக்குது, ஒரு டுவெல்லாக இருக்குது. நட்சத்திரங்கள் எடுத்து பாருங்கள். அந்த கும்பமில் அபிட நட்சத்திரம், அதே மாதிரி சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம்,
இந்த நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா எப்படியோ சனி தசையோ இல்லை புதன் தசையோ நடந்துட்டு இருக்கும். இப்போ சனி தசை நடக்குதுன்னா அப்போ அவங்களுக்கு தான் இன்னும் கூடுதலாக ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் கும்ப லக்னம்ல இல்லை கும்ப ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து சனி தசை நடந்துட்டுருக்குன்னா ரொம்ப மந்தமாக இருக்கும், டல்லாக இருக்கும், சிலதெல்லாம் பின்னோக்கி போகிற மாதிரியே தெரியும். இல்லைடா நம்ம போன வருஷம் வந்து ஒரு சேலரி வாங்கினோம், இப்போ திடீர்னு ஹைக் ஆச்சு, மறுபடியும் பழைய சேலரியை வாங்க வேண்டிய சூழ்நிலை வருதே, டீப் ப்ரோமோட் ஆன மாதிரி தெரியும். இல்லை பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டு இருந்தது, ஆல் ஆஃப் சடனாக அந்த பிஸ்னஸில் வந்து ஃப்ளோ கம்மியாயிருக்கு, இன்கம் குறைஞ்சிருக்கே அப்படின்லாம் தோணும். ஒரு சிலருக்கு இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமான்னு தோணும். நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தெரியும், ஆனால் அதை அடைய முடியாமல் தே வில் ஃபைட் ஃபார் தட். சில பேரை தப்பாகவும் சூஸ் பண்ண வைக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கும்ப ராசியில் பிறந்து ஒருவேளை கேது தசை, புதன் தசை, கேது தசை கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்குது, கேதுலாம் வந்திருக்கு, அது இன்னும் டஃப்பாக இருக்கும். ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு இப்போ ராகு கேது பேர்த் சார்ட்டை நல்ல டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தசைகள் நடக்கும்போது ஹையாக ரொம்ப ஃபேவர் பண்ணும். அதர்வைஸ் இந்த கேது தசை நடக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்பெனிலாம் முடிவாங்க. ஸோ டேக் மோர் கேர். கும்ப ராசி நீங்கள் பிறந்திருக்கீங்க, இது வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறீங்கன்னா கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க. 30லேருந்து 60க்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு சில முடிவுகள் சாதகமாக முடியும். இடமாற்றம், கரியரில் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். கும்பமில் பிறந்து ஒருவேளை நீங்கள் வந்து 50, 60, 70ஸில் வரீங்க அப்படின்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துங்க. குறிப்பாக 60+ இருக்கிறவங்க ஹெல்த் கேர் அதிகமாக எடுங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரங்களுக்குண்டான தசா பலன்களும் அந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸை இன்ஃப்ளூன்சஸாக பண்ணுது. ஸோ இந்த மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷனில் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக சுகஸ்தானாதிபதியான சுக்ரன் மட்டும் நல்லா இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக நம்ம வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டு உறங்கிறதுக்கும் ஒரு அடிப்படையான வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஒரு யோகம் உண்டு. வாழ்த்துக்கள். ஒரு ராசிக்கு தனியாக கொடுத்துருக்கேன், இதை தவிர நீங்கள் லக்னத்தையும் பார்க்கணும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த பிறவி ஜாதகத்தை பார்க்க தான் மாதம் மாதம் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லைன்னா நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் என்ன திசை, என்ன புக்தி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் உங்கள் பிறவி ஜாதகங்களில் எந்தெந்த கிரகங்கள்லாம் பாசிட்டிவ் சைடில் ஃபேவராக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் நியூட்ரலாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் ரொம்ப பேடாக எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வி வெரி வெரி ஈஸி டு ஃபாலோ எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷன்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை இதை தவிர வாஸ்து இல்லை நியூமராலஜி இல்லை ஜெம் ஸ்டோன் இல்லை ருத்ராட்சா இல்லை வேறு ஏதாவது ரெமெடி பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் கூட ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் ஷேர் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் இந்த வருடத்தில், அதாவது 2020 பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி. இந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு பகுதி நேர சூரிய கிரகணமாக தென்படும். அப்படின்னா ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக சூரியனை மறைக்கக்கூடியதாக இருக்காது, ஒரு பகுதி அளவுக்கு மறைக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பகுதியை தான் அது மறைக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். பொதுவாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், எந்த கிரகணம் நடந்தாலும் பார்க்கக்கூடாது, கண்களால் பார்க்கக்கூடாது. கிரகணம் என்பது என்னென்னா சூரியன் தன்னைத்தானே புதுப்பிக்கப்படும். அப்படின்னா என்னென்னா அது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி, அதோடைய நெகட்டிவ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு முறை வந்து தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது அந்த சூரிய கிரகணம். கிரகணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தத்துவத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சூரியன் தான் நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய வாரிசுகள், இல்லை நம்ம முன்னோர்கள், ஆன்செஸ்டர்ஸ், எதுவாக இருந்தாலுமே இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த சூரியன். ஸோ நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், புண்ணியங்கள், அது நம்ம சார்ட்லேயே வந்துடும். நம்ம ஹாரோஸ்கோப்லேயே பார்த்தீங்கன்னா சூரியன் எந்தளவுக்கு நல்லாயிருக்கோ, ராகுவோட தொடர்படையாமல், கேதுவோட தொடர்படையாமல், சனியோட தொடர்படையாமல், சூரியன் தனித்திருந்தால் நல்லது, இல்லை சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்தால் பரவாயில்லை, அந்த மாதிரி ஒருவேளை சூரியன் தனித்திருந்தால் ஒரு யோகம், நம்மளோட முன்னோர்களுடைய அந்த குட் கர்மா, அதெல்லாம் நமக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த சூரியன் கெட்டு போயிருக்கு, ஜாதகங்கள் எப்படி கெட்டு போயிருக்கோம், எட்டில் சூரியன் இருக்கும், கேதுவோடு இருக்கும், இல்லை ராகுவோடு இருக்கும், சனியோடு இருக்கும், இதெல்லாம் வந்து என்னென்னா சூரியன் வந்து தன்னுடைய பலத்தை இழந்த ஒரு ஜாதக அமைப்புன்னு அர்த்தம். இது உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிரகத்துக்கும் அதுக்கும், கிரகணத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம்